கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கருணாநிதி மகன் ஸ்டாலின் சும்மா சொல்லக்கூடாது, நடிப்புல வந்து பின்னி பெடல் எடுக்கிறாருங்க, வேற லெவல்ல வந்து நடிச்சிருக்காரு. அதாவது பிரசாந்த் கிஷோர் இயக்கத்தில் ஸ்டாலின் நடிக்கும் வயல்வெளியில் நண்டு பிடிப்பது எப்படி. கருணாநிதி அவர்கள் வந்து தன் இறுதி மூச்சு வரை அந்த முதலமைச்சர் பதவி வந்து கடைசி காலகட்டத்தினால அவரால் அனுபவிக்க முடியல, ஸ்டாலினாலே அனுபவிக்க முடியாம போயிடுமே என்ற அச்சத்துல தான் மக்களை வந்து எப்படியாச்சும் ஏமாத்தணும் என்ற. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தமிழ். அதாவது கருணாநிதி மகன் ஸ்டாலின் சும்மா சொல்லக்கூடாது, நடிப்பில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாருங்க, வேற லெவலில் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது பிரசாந்த் கிஷோர் இயக்கத்தில் ஸ்டாலின் நடிக்கும் வயல்வெளியில் நண்டு பிடிப்பது எப்படி, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், பேச இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அது 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் 6 மாதங்காலத்தில் வரப்போகிறது. ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படியாச்சும் முதலமைச்சராக ஆகியே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கேலிக்கூத்தாலெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு இந்த 6 மாதத்துக்கு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கு. ஏன்னா கருணாநிதி அவர்கள் வந்து தன் இறுதி மூச்சு வரை அந்த முதலமைச்சர் பதவி வந்து கடைசி காலகட்டத்தில் அவரால் அனுபவிக்க முடியல, ஸ்டாலினாலே அனுபவிக்க முடியாமல் போயிடுமோ என்ற அச்சத்தில் தான் மக்களை வந்து எப்படியாச்சும் ஏமாத்தணும் என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட வேஷங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி வந்து இது போல வேஷங்கள் எல்லாம் பலமுறை வந்து அவர் பண்ணிருக்கார். டீ கடையில் போயிட்டு திடீர்னு டீ சாப்பிடுவார். எளிய மகன் ரொம்ப எளிமையா இருக்கிறது, ஏழ்மையா இருக்கிறது வந்து ஸ்டாலின் அவர்கள் காமிக்கிறாரு. அதே போல பேருந்துல பயணம் செய்வார், பேருந்துல பயணம் செய்யும் போது பக்கத்தில் இருக்கிற ஓங்கி ஒரு அறை ஒன்று கொடுப்பாரு. அதே போல இன்னைக்கு வந்து விவசாயிகள் மேல அவ்வளவு அக்கறை கொண்டவர் போல இன்னைக்கு வந்து விவசாய நிலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங் தான் ஒரு அந்த அளவுக்கு நடிக்கிறாரு. ஏன்னா கதை ஆசிரியருடைய மகன்ல அப்படிதான் அவர் நடிப்பாரு. மக்கள் வந்து பார்த்து நல்லா ரசிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதே போல இது வந்து பிரசாந்த் கிஷோருடைய இயக்கத்துல எடுக்கப்படக்கூடிய ஒரு படம் தான். ஒரு நாள் வந்து விவசாயா நடிக்கிறதுக்கே ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், நினைச்சிருப்பாரு, என்னடா இப்படி இருக்கு, ஒரு நாளே நம்மளால விவசாயா நடிக்க கூட முடியலையே. அப்ப விவசாயிகளுடைய கஷ்டம் உணர்ந்திருப்பாரு. ஆனா அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுவாரான்னு பார்த்தா சத்தியமா செயல்பட மாட்டாரு. ஏன்னா விவசாயிகளுடைய தற்கொலை இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில அதிகமா இருந்தது. அதே போலதான் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில விவசாயியுடைய தற்கொலை இருக்கு. இவங்க எந்த ஒரு இடத்துலயும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் என்ற அடிப்படையில இவர்கள் செயல்பட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் 6 மாத காலத்துல வர இருக்கிறதால இப்படி மக்களை வந்து எப்படியாச்சும் ஏமாத்தணும் என்ற அடிப்படையில தான் இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் ஸ்டாலின் ஈடுபடுறாரு. இதுதான் முற்றிலும் உண்மையான ஒரு விடயம். அதே போல மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் இது போன்ற நாசகர திட்டங்களை எல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆதரிச்சா. இவங்களுக்கு உண்மையாவே விவசாயி மேல அக்கறை இருந்தா இந்த மீத்தேன் திட்டத்துக்கெல்லாம் நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். தெரியாம கையெழுத்து போட்ட இந்த ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு நான் வந்து விவசாயத்தின் மேல விவசாய மக்கள் மேல நான் ரொம்ப அக்கறை கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போலி வேடமிட்டு பயங்கரமான ஒரு நடிப்புங்க, சிறப்பா நடிக்கிறாரு. மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. இதை வந்து நான் இந்த தளத்துல சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அதாவது இந்த தொழில்நுட்பம் வளராதுக்கு முன்னாடி ஸ்டாலினுடைய தந்தை கருணாநிதி அவர்கள் நம் மக்களை வந்து ஏமாற்றினார். தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாத்துன்னு நினைக்கிறார். மக்கள் வந்து ஏமாறதுக்கு தயாராக இருக்கக்கூடாது என்பதை சொல்லணும் என்ற அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான், இது என்ன கத்திரிக்காவை கேட்பாரு, இது என்ன வெண்டைக்காவை கேட்பாரு, இது என்ன பதநீரா, என்னங்க இனிப்பா இருக்கு, சர்க்கரை ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா கேட்டவர் யாரு, ஸ்டாலின் அவர்கள். இவர் தான் எனக்கு வந்து விவசாயிகளை காப்பாற்ற போறாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மக்களை முட்டாள் ஆக்குவதற்கான வேலையில ஸ்டாலின் வந்து ஈடுபட வந்து தொடங்கிட்டாரு. நாம தெளிவா இருக்கணும், கடைசி காலகட்டம் வரைக்கும் வீழ்ந்த திமுக இனி எழுந்திருக்கவே கூடாது என்பதுல நாம தெளிவா இருக்கோம். அது எழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதற்கான பணிகளை வந்து நாங்க நிச்சயம் ஈடுபடுவோம் என்பதையும் நான் இந்த தளத்துல நான் சொல்றேன். சீமான் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு விவசாயி சாகரானா அது உனக்கு செய்தி, நாளைக்கு நாம உணவில்லாம சாக போறோம், எச்சரிக்கை, நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் விவசாயியுடைய கஷ்டத்தை புரிந்து, ஏன்னா நாளைக்கு நம்ம இந்த நிலத்துல வாழணும்னா விவசாயி வந்து உழைக்கணும், விவசாயி உழைச்சாதான் அவன் அறுவடை பண்ணாதான் நம்ம சாப்பிடவே முடியும், அப்படியேப்பட்ட சூழல் இருக்க. அப்ப விவசாயிகளை
காப்பாத்தாம நாம உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு என்பது ஒரு துளியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் முன்பே பேசியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்துறாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து விவசாய வேடமிட்ட விவசாயிகளை ஏமாத்துவதற்கான வேலையில வந்து இறங்கியிருக்காரு. மக்கள் நாம தெளிந்து உணர்ந்து செயல்பட வேணும். ஏன்னா இதெல்லாம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து எப்படியாச்சும் வெற்றி பெறணும், எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணி மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தி நாம வெற்றி பெறணும், முதலமைச்சர் அரியணையில் ஏறணும் என்ற அடிப்படையில் இவர்கள் தங்களது பணிகளை எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து சரியான ஒரு பதிலடியை கொடுக்கணும். எல்லா நாசகர திட்டங்களையும் இந்த தமிழ் நிலத்தில் அனுமதித்தது இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக அதிமுக மாறி மாறி விவசாயியுடைய நலனை அழிக்கக்கூடிய நாசகர திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது இந்த திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகளை புறக்கணிக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். இதை வந்து மக்கள் தெளிவாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும், உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், நாளை உயரும் முன்னிலைமை தமிழ்நாட்டில். விவசாயி விவசாயி, நமது சின்னம் விவசாயி.